தனித்து தனித்து பிரிந்து வந்தல்ல, அவங்க அனுப்பினாங்க, அவங்க அனுப்பிட்டாங்க. அரசியல் கட்சியில் போனால் இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறது தயாராக இருக்கிறாங்க. இருந்தாலும் இனி நமக்கு அரசியல் வேண்டாம். சங்கத்தினுடைய பணியை எனக்கு வந்து கலெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து உயரதிகாரிகள், என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய எஸ்பி உள்பட எனக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா உடனே பண்ணுறாரு. நியாயமான, நம்ம சொல்கிறது நியாயமான. இது மாதிரி இந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்திலே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் இந்த சங்கத்தை வேறு எந்த காரணத்துக்கும் ஆரம்பிக்கல. அன்புமணி, என்ன காரணம்? காரணம் உழைத்த, அதாவதுங்க, புது பசங்க தான் ஏமாற்றலாம். புதுசாக வரணும், இவரை பற்றி தெரியாதவன் வந்தாக்கா அவனை வேலை வாங்கலாம், ஏமாற்றலாம், இதை இதை பண்ணு அதை பண்ணு கார் வாங்கி கொடுன்னு சொல்லலாம். இப்போ எங்களை அப்படி சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். அந்த குற்றச்சாட்டு, அது போல கட்சியில் யாருக்கிட்டே கட்சியில் வாங்கியாங்க, அப்படிலாம் இல்லை. கூப்பிட்டதுனால வந்தேன் நான். மறுபடியும் இதே வம்பு மணி என்னை அழைச்சார். சரி, அப்போ வரும்போது நான் சொன்னேன், நான் எம்எல்ஏ எம்பியெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க, என்னை முழு சுதந்திரம் கொடுங்க. அவர் சொன்னது, பழையபடி நீங்கள் இருக்கும்போது இருந்த கட்சியை நீங்கள் கட்டமைக்கணும்னார். தாராளமாக அது என்னால் முடியுங்க, நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இப்போது நடவடிக்கை எடுத்ததுடைய விளைவு தான் இந்த சங்கத்தை துவக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அவர்கள் ஏற்படுத்தினார். பின்னடைவு, நிச்சயமாக பின்னடைவு தான், அதில் என்ன சந்தேகம். அந்த பின்னடி அவருக்கு, தேர்தலில் மட்டும் இல்லை, எங்களை அவர் வெளியேற்றுவதன் மூலமாக அவருடைய பலத்தை அவரே குறைத்து கொள்கிறார். நிச்சயமா போக மாட்டேன். தேர்தல் நம்முடைய நோக்கம் இல்லை, ஆதரவும் இந்த நோக்கம் இல்லை. சட்டமன்றத்தில் அரசியலில் வர விரும்புபவர்களுக்கு அதுக்கான உதவிகளை நான் செய்வேன். ஒரு கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு இவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு ரட்டையிலே கொடுங்க, இங்கே வந்து இவ்வளோ வண்டியர் ஓட்டுருக்குது, இவருக்கு ஒரு சீட்டு கொடுங்க, உங்கள் சின்னத்திலேயே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுப்பேன். அதே நீங்கள் உங்களை ரெண்டு அமைச்சர்களை கூப்பிட்டதாக சொன்னீங்கல்ல, எம்எல்ஏ நிற்கிறதுக்கு நாங்கள் ரெட்டலையிலே கொடுக்குறோம் வாய்ப்பு, வாங்க கூடி கூடியில் போட்டிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அது போல் எதிர்காலத்தில் மறுபடியும் சொன்னால் கன்சிடர் பண்ணிடலாம். ஆமாம், மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னாக்கா ஒரு ஒரு பதவி, அரசு பதவி தேவை. அது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க வந்திருக்கிறவங்கள கலந்து பேசி, என்னோடு கூட இருக்கிறவங்களாம் கலந்து பேசி முடிவு செய்வோம். இல்லை இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை, அப்படியெல்லாம் அவருடைய சொத்துக்களை போடல. வன்னியர் சங்கத்துக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, கல்லூரி போல அமைப்புலாம் பண்ணீங்க, அதில் வந்து நீங்கள் இப்போ அதை பண்ண போகிறீங்க? ஆமாம், அதில் உரிமை கோர்றதில்ல, நிறைய சொத்துக்கள் வந்து வேறு வேறு அனுபவிக்கிறாங்க, அதையெல்லாம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதெல்லாம் எடுத்து வன்னியர் நலவாரியம்னு ஒன்று இருக்குது, அதில் சேர்ப்பதற்கு இந்த சங்கம் பாடுபடும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.